வணக்கம் நேயர்களே, இப்போது நாம் பேச போகிற தலைப்பு வனிதா விஜயகுமார் செட்டப் நாடகம் செல்லுபடியாகுமா. வனிதா விஜயகுமார் மிகச்சிறந்த நடிகை, வாழ்க்கையிலையும் அவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா பீட்டர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர் கிறிஸ்தவருங்கிறனால பாரதிராஜாவின் கதாநாயகியை போல வெள்ளுடை அணிந்து, வெள்ளுடை கவுன் அணிந்து அந்த திருமண வீடியோவெல்லாம் வெளியிட்டிருந்தார். ஆனால் பீட்டர் ஏற்கனவே திருமணமானவர், அவர் பொண்டாட்டி பதறி அடிச்சிருச்சு. ஆகா, எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி அடிக்கிறவர் தான், ஆனால் நானும் அவரும் சேர்ந்து தான் வாழ்கிறோம். சில இடங்களில் அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவார், அப்புறம் 2 மாதம் கழிச்சு வருவார். சரி, தாலி கட்டிக்கானே குழந்த இருக்குமேனு சேர்த்துக்கிடுவேன். எப்படி விவாரத்து இல்லாமல் வனிதா விஜயகுமார் என்னுடைய கணவரை திருமணம் செய்து விடலாம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். உடனே போலீஸ் ஸ்டேஷனில், ஐயோ அது கல்யாணமே இல்லைங்கோ, அது ஒரு வீடியோ விளம்பரங்கோ, வீடியோவில் ஒரு வேடுக்காக நானும் அவரும் புருஷ மனைவியும் கணவனுமா நடித்தோம், மற்றபடி எங்களுக்குள்ள கல்யாணமே ஆகலை, அது கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் நடக்கலைன்னு மறுத்து விட்டார். இதனால் அந்த பிரச்சனை ஓஞ்சிது. அதே மாதிரி இப்போவும் ஒரு செட்டப் நாடகத்தை அரங்கேற்றி விட்டாரோ வனிதா விஜயகுமார் என்ற ஒரு சந்தேகம் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, வனிதா விஜயகுமார் தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு அருகில் கார் நிறுத்தினதாகவும், அப்போது மணி